எல்லாருக்கும் வணக்கங்க. கூட பேசி ரொம்ப நாளாச்சு. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே பேசுனது, சில சூழ்நிலைகள் அதனால் தொடர்ந்து ஊம படம் போலவே நான் வீடியோ போட்டுருந்ததில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்ன போடுறேன் என்ன கொடுக்குறேன்றது உங்கள் கூட பேச முடியாத சூழ்நிலையில் இருந்தேன்னா. இப்போது நிறைய செடிகள் வந்து காய்ச்சிட்ருக்கு, வெண்டை, கத்திரி, கொத்தரைன்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய காய்க்கிற டைமில் ஒரு நல்ல சிறந்த உரம் கொடுக்கணுங்க. அது இந்த ஆர்கானிக் உரம் தான். ஆர்கானிக் உரம்னு நம்ம தயாரித்து கொடுக்கறத விட இது இயற்கையாக கிடைக்கிற இந்த உரத்தை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா முழுமையான நல்ல சத்து கிடைக்கும் செடிகளுக்கு. இதை நம்ம காசு கொடுத்தலாம் வாங்க போகிறது கிடையாது. அதே சமயம் டவுனில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது வந்து காஞ்ச வராட்டி மாட்டு எருங்க, நல்லா காஞ்சி போன இந்த மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கையாலே பவுடர் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கும்போது தண்ணி ஊற்றணும். எப்பயும் போல் தண்ணி ஊற்றுற மாதிரி இது மாதிரி பவுடர் பண்ணி போட்டுட்டு நீங்கள் சுற்றி தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா அதோடைய முழு சக்தியும் அதுக்கு கிடைக்கும். இது மற்ற எல்லா நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசரை விட ஒரு இது இயற்கையான ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த ஆர்கானிக், அதாவது மாட்டு எரு, அகட்டு எரு, சிறந்த செடிகளுக்கு சிறந்த உரம் இது தாங்க. மற்றதெல்லாம் நம்ம ஆர்கானிக்குன்னு தயாரித்து கொடுத்தா கூட இதுதான் சிறந்த உரம் உண்மையாலுமே செடிகளுக்கு. இது காய்ச்செடி, பழச்செடி, பூச்செடி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இன்னும் ஆடிப்பட்ட காயெல்லாம் வந்துட்டு பீன்ஸ் மட்டும்தான் காய்ச்சிருக்கு, மற்றது எதுவும் காய்க்கல. ஜனவரியில் போட்டதில் நல்லா இப்போ காய்ச்சிட்ருக்குது. வெண்டை, எண்ணெய்த்தந்த வெண்டை, கத்திரி, கொத்தரங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரொம்ப போர் அடிக்க விரும்பல பார்த்தீங்களா. கண்டிப்பாக இது கிடச்சதுன்னா நீங்களும் ஒரு முறையாச்சும் செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள். பூச்செடிகளும் கொடுக்கும்போது அவ்வளோ பூ போக்குங்க. இது ஜாதி மல்லி செடிக்கு போடுற பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முறை செடிகளுக்கு கொடுங்க. செடிகளுக்கு இந்த விரும்பினா கையாலே உடச்சி விட்டு போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டாலே அது நல்ல வளர்ச்சி கிடைக்கும். பிடித்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.